தமிழகம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவல் சற்று அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் மாநில எல்லைகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், கேரளாவிலும் கூட தற்போது கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில நீங்க இருக்கக்கூடிய தமிழக கேரள எல்லை பகுதியில என்ன மாதிரியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விரிவா சொல்லுங்க. மிக அதிக அளவு அதிகரித்து வருகிறது. அதே போல தமிழகத்திலும் கடந்த சில தினங்களாக கொரோனா பரவலானது கணிசமாக உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மூன்று மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களிலிருந்து வரும் பொதுமக்கள் கட்டாயமாக இ பாஸை வந்து எடுத்து வரணும். அதே போல் கொரோனா சான்றிதழ்களை வந்து பரிசோதனை செய்வதற்கான சான்றிதழ்களை வழங்கணும்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் தற்போது பார்த்திங்கன்னா நாம் இருக்கக்கூடிய கோவை கேரளா எல்லையான வேளந்தாவளம், அதே போல் வாளையாறு உள்ளிட்ட ஆறு சோதனை சாவடிகளில் முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து கட்டாயமாக இ பாஸ் இருக்கும் எடுத்து வரும் நபர்கள் மட்டுமே வந்து எல்லைகளுக்குள் அனுமதிக்கப்பட்டு வராங்க. இங்கே இப்போ நாம் இருக்கக்கூடிய எல்லை பார்த்திங்கன்னா வேளந்தாவளம் எல்லை. இங்கு வந்து உள்ளூர் மக்களும் அதிக அளவு இந்த சாலையை வந்து பயன்படுத்துவாங்க. இருப்பினும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அனைவரும் கட்டாயமாக இ பாஸ் எடுத்து வர வேண்டும். அதே போல் கொரோனா பரிசோதனை செய்வதற்கான சான்றிதழையும் எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் நேற்றைய தினமே வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. முதல் நாளான இன்று பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய பொதுமக்கள் வந்து மீண்டும் வந்து கேரளாவுக்கே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அதே போல் முதல் நாள் என்பதால் கொரோனா பரிசோதனை சான்றிதழ்கள் இல்லாட்டி கூட முதல் கட்டமாக இ பாஸை வந்து கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அதே போல் முகக்கவசம் அணியாமல் இந்த எல்லைகளுக்கு வரக்கூடியவர்களும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் கோவையில் வந்து கடந்த சில தினங்களாகவே பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பரவல், அதாவது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வந்து கணிசமாகவே உயர்ந்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50, அதே போல் 48, 46 என்று தினமும் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு வாளையாறு, வேளந்தாவளம், அதே போல் கோபாலபுரம் உள்ளிட்ட ஆறு முக்கிய சோதனை சாவடிகள் தற்போது போலீஸார் வந்து தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு சோதனை சாவடிகளையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், அதே போல் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இங்கே பணியில் ஈடுபட்டு வராங்க. எல்லைகள் வரக்கூடிய அனைத்து வாகனங்களின் எண்களும் வந்து இங்கே வந்து பதிவு செய்யப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு வந்து வெப்ப உடல் பரிசோதனை வந்து செய்யப்படுது. அதன் பிறகே வந்து உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. இன்று காலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய ஒரு சில, அதாவது கல்லூரி மாணவர்கள் மற்றும் அந்த பொதுமக்கள் வந்து இ பாஸ் இல்லாமல் வரும்போது அவர்கள் அனைவருமே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இந்த எல்லையிலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 மேற்பட்டோர் இதுவரை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் அவசர காரியங்களுக்கு, அதாவது மருத்துவ சான்றிதழோடு அவசர காரியங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகள் அவர்கள் மற்றும் அந்த சான்றிதழ்களை காண்பித்தால் அனுமதிக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் கண்காணிப்பானது மிகவும் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக இ பாஸ் எடுத்திருந்தாலும் முகக்கவசம் அணியாமல் உள்ளே வருபவர்களும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை சார்பாக முகக்கவசங்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. சுமித்ரா, நன்றி. தென்னிலவன், கொரோனா தொற்று பரவல் மீண்டும் சற்று அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மாநில எல்லைகளில் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்துள்ளதாக செய்தியாளர் தகவல்களை வழங்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.